இறக்குமதி மீதான கட்டுப்பாடுகளை மேலும் தளர்த்துவதற்கான சாத்தியக்கூறுகள் அரசாங்கம் ஆராய்ந்து வருவதாக நிதி ராஜாங்க அமைச்சர் ரஞ்சித் சேம்பலாபிட்டியா தெரிவித்துள்ளார். பொருளாதார நெருக்கடியை கருத்திக் கொண்டு உள்நாட்டில் உற்பத்தி செய்யப்படுகின்ற பொருட்களுக்கு முன்னுரிமை அளித்து இறக்குமதி கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் தெரிவித்தார். ஆகஸ்ட் மாதம் வெளியிடப்பட்ட வர்த்தமானி மூலம் 1465 பொருட்கள் இறக்குமதி செய்ய தடை விதிக்கப்பட்டதாகவும் பட்டியல் அண்மையில் 708 பொருட்களாக தளர்த்தப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். பாதிக்கப்பட்ட பல்வேறு துறைகளைச் சேர்ந்த நபர்களின் கோரிக்கைகளை கருத்தில் கொண்டு இறக்குமதி கட்டுப்பாட்டு பட்டியலிலிருந்து பல பொருட்கள் விடுவிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். 23 போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரிகள் இடமாற்றம். உடன் அமலுக்கு வரும் வகையில் 23 போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரிகள் இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளனர் என போலீஸ் தலைமையகம் தெரிவித்துள்ளது. குறித்த போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரிகள் வெவ்வேறு போலீஸ் நிலையங்களில் வேறு கடமைகளுக்காக நியமிக்கப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளரும் சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகருமான நிகல் தல்துவா தெரிவித்துள்ளார். போலீஸ் மா அதிபரின் பணிப்புரைக்கு அமைய இந்த இடமாற்றங்கள் வழங்கப்பட்டுள்ளன. தமிழர்களின் வரலாற்றில் இருக்கும் விடயம் வெளிப்படுத்தும் மனோ கணேசன். தமிழ் மக்களை பொறுத்தமட்டில் வரலாறு முழுக்க தவறவிட்ட வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றதாக தமிழ் முற்போக்கு கூட்டணியின் தலைவர் நாடாளுமன்ற உறுப்பினர் மனோ கணேசன் தெரிவித்துள்ளார். அந்த அடிப்படையில் வாய்ப்புகளை தவறவிட நாங்கள் தயாராக இல்லை என்றும் தெரிவித்துள்ளார். ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இந்த விடயத்தை தெரிவித்தார். மேலும் தெரிவிக்கையில், தமிழ் முற்போக்கு கூட்டணி என்ற அடிப்படையில் நாங்கள் எல்லா வாய்ப்புகளையும் பயன்படுத்துகின்றோம். எங்கள் மக்களின் பிரச்சினைகளை, துன்பங்களை, துயரங்களை சொல்லக்கூடிய வாய்ப்புகள் வந்தால் சொல்லியே தீர்வோம், குரல் கொடுத்தே தீர்வோம் என்ற நிலைப்பாட்டில் நாங்கள் இருக்கின்றோம் என்று அவர் தெரிவித்துள்ளார். அரசாங்கம் வெளியிட்ட மகிழ்ச்சியான அறிவிப்பு. நலத்திட்ட உதவிகள் வழங்குவதற்கான விண்ணப்பங்களை ஏற்கும் கால அவகாசம் மேலும் நீடிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதுக்காக வழங்கப்பட்ட கால அவகாசம் நாளையுடன் முடிவடையும் நிலையில் அக்டோபர் மாதம் 15 தேதி வரை நீடிக்கப்படவுள்ளதாகவும் நிதி பொருளாதார ஸ்திரப்படுத்தல் மற்றும் தேசிய கொள்கை அமைச்சர் தெரிவித்துள்ளது. தற்போது சமூர்த்தி உறுப்பினர்கள், முதியவர்கள், மாற்றுத்திறனாளிகள், சிறுநீரக நோயாளிகள் மற்றும் பொது உதவி பயனாளிகள் டெண்டர் ஆவணங்களில் விண்ணப்பித்தவர்கள் மற்றும் பலன்களை எதிர்பார்க்கும் அனைத்து பயனாளிகளுக்கும் இந்த புதிய பதிவுக்குள் நுழைய வேண்டும் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. அத்துடன் இதற்கு விண்ணப்பிக்கின்ற அனைத்து நபர்களும் மாதிரி விண்ணப்ப படிவத்தை பூர்த்தி செய்து அந்தந்த பிரதேச செயலகத்தில் சமர்ப்பிக்க வேண்டும். அதேவேளை தற்போது நன்மைகளை பெறுகின்ற எந்தவொரு தரப்பினருக்கும் அதனை இழக்கும் அபாயம் இல்லை என பதில் நிதி அமைச்சர் ஷஹான் சேமசிங்க தெரிவித்துள்ளார். பிரதமர் தினேஷ் குணவர்தனவிடம் சிவி விக்னேஸ்வரன் விடுத்த கோரிக்கை. ஒவ்வொரு மாகாணத்துக்கும் வெவ்வேறு பிரச்சினைகள் இருப்பதால் பிராந்திய சபைகளை அமைக்குமாறு பிரதமர் தினேஷ் குணவர்தனவிடம் கோரிக்கை விடுத்ததாக தமிழ் மக்கள் தேசிய கூட்டணியின் தலைவரும் யாழ்ப்பாண மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினருமான சிவி விக்னேஸ்வரன் தெரிவித்துள்ளார். ஊடக சந்திப்பொன்றில் வைத்து அவர் இந்த விடயத்தை தெரிவித்தார். மேலும் தெரிவிக்கையில், வடக்கில் உள்ள பிரச்சினைகள் தெற்கில் உள்ள பிரச்சினைகளை விட வித்தியாசமானவை. இதன்போது ஒவ்வொரு மாகாணத்திலும் பிராந்திய சபைகளை ஸ்தாபிக்குமாறு குணவர்தனவிடம் யோசனை தெரிவித்துள்ளோம். புதிதாக ஸ்தாபிக்கப்பட்ட தேசிய சபையில் அங்கம் வகிக்க எமக்கு சம்பந்தமில்லை. யாழ்ப்பாணத்திலிருந்து தொடராக 7-8 மலத்தியாளங்கள் பயணிக்க வேண்டியிருப்பதாலும், தெற்கில் முக்கியத்துவம் வாய்ந்த விடயங்கள் குறித்து சபை கையாள்வதாலும் அதில் கலந்து கொள்வதில் பிரயோஜனமில்லை என்று அவர் தெரிவித்துள்ளார். தீர்வுக்கான பேச்சு விரைவில் ஆரம்பம். பிரதமர் தினேஷ் அறிவிப்பார். தேசிய பிரச்சினைகளுக்கான தீர்வுகள் தொடர்பில் தமிழ் முஸ்லீம் மக்களின் பிரதிநிதிகளுடன் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தலைமையிலான அரசாங்கம் விரைவில் பேச்சுவார்த்தையை ஆரம்பிக்கும் என பிரதமர் தினேஷ் குணவர்தன தெரிவித்துள்ளார். ஊடக சந்திப்பொன்றில் வைத்து அவர் இந்த விடயத்தை தெரிவித்தார். மேலும் தெரிவிக்கையில், தேசிய பிரச்சினைகள் தொடர ஒருபோதும் இடமளிக்க முடியாது. குறுகிய காலத்துக்குள் இந்த பிரச்சினை தொடர்பில் உரிய தீர்வுகள் காணப்பட வேண்டும். இந்நிலையில் தேசிய பிரச்சினைகள் நீடித்தால் இன மத நல்லிணக்கம் ஏற்படாது. நாட்டில் ஏதோ ஒரு வகையில் இன ரீதியிலும் மத ரீதியிலும் கருத்து மோதல்கள் உருவாகின்றன. இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி சிங்கள தமிழ் முஸ்லிம் மக்களிடத்தில் பிளவுகளை ஏற்படுத்தி குளிர்காய சிலர் முயற்சி செய்கின்றனர். தேர்வு விடயம் தொடர்பில் தமிழ் முஸ்லிம் மக்களின் பிரதிநிதிகளுடன் அரசாங்கம் விரைவில் பேச்சுவார்த்தை முன்னெடுக்கும் என்று பிரதமர் தெரிவித்துள்ளார். இலங்கையின் பொருளாதார கொள்கைகளை நடைமுறைப்படுத்துங்கள் இங்கிலாந்துக்கு கூறும் ஜனாதிபதி. இங்கிலாந்தில் தற்போது நிலவுகின்ற பொருளாதார நெருக்கடிக்கு பயிற்சி ஓட்டமாக இலங்கையின் பொருளாதார கொள்கைகளை நடைமுறைப்படுத்துமாறு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார்.
பிலிப்பைன்ஸ் தலைநகர் மணிலாவில் இன்று நடைபெற்ற ஆசிய அபிவிருத்தி வங்கியின் 55வது நிர்வாக சபை கூட்டத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இதனை தெரிவித்தார். இந்த கூட்டம் முதலில் இலங்கையில் நடத்தப்படவிருந்தது. கோவிட் தொற்று நோய் நிலைமை காரணமாக அந்த கூட்டம் நிறுத்தப்பட்டது. இலங்கைக்குள் இதற்கு முன்னர் நடைமுறைப்படுத்திய சில பொருளாதார கொள்கைகள் காரணமாக நாட்டிற்கு பொருளாதார நெருக்கடி ஏற்பட்டது. இப்படியான கொள்கைகள் காரணமாக இங்கிலாந்தும் தற்போது பொருளாதார நெருக்கடியை எதிர்நோக்கி வருகிறது எனவும் ரணில் விக்ரமசிங்கே தெரிவித்தார். பிரித்தானியா நாணயமாக பவுண்ட் கடும் வீழ்ச்சியை சந்தித்துள்ளது. 1976 பின்னர் வரலாறு காணாத அளவுக்கு அமெரிக்க டாலருக்கு நிகராக பவுண்டின் மதிப்பு குறைந்து காணப்படுகிறது. பிரித்தானியாவில் அதிகரித்து வருகின்ற பணவீக்கம், வாழ்க்கை செலவு அதிகரிப்பு, உக்ரைன் மற்றும் ரஷ்யா இடையிலான போர் காரணமாக நுகர்வோர் பெரும் நெருக்கடிகளை சந்தித்து வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பிரித்தானியாவில் பொருட்களின் விலைகள் கடந்த ஆண்டை விட 10.6% அதிகரித்துள்ளன. மேலும் பெட்ரோல், டீசல் போன்ற எரிபொருட்களின் விலைகள் பல மடங்கு அதிகரித்துள்ளன. அத்துடன் கடன்களுக்கான வட்டி வீதமும் அதிகரித்துள்ளது. தென்னிலங்கை அரசியலில் ஏற்படவுள்ள திடீர் திருப்பம். கோட்டபாயவுக்கு அமைச்சர் பதவி. முன்னாள் ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்சேவுக்கு முக்கியமான அமைச்சு பதவியொன்று வழங்கப்படலாம் என தென்னிலங்கை அரசியல் வட்டாரங்களில் அதிகம் பேசப்படுகின்றது. முன்னாள் பிரதமர் மஹிந்த ராஜபக்சேவின் கோரிக்கைக்கு அமைய நகர அபிவிருத்தி அமைச்சராக கோட்டபாய ராஜபக்சே நியமிக்கப்படவுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. ஜனாதிபதி பதவியிலிருந்து கோட்டபாய ராஜபக்சே பொதுமக்களால் விரட்டப்பட்டதன் பின்னணியில் அரசியல் நடவடிக்கையிலிருந்து ஒதுங்கியிருந்த கோட்டபாய விருப்பம் தெரிவித்தார். எனினும் பொதுஜன பிரமுன கட்சியினர் அவரை மீண்டும் அரசியலில் கொண்டுவர தீவிர முயற்சியில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் கட்சியின் தலைவர் என்ற வகையில் மஹிந்த ராஜபக்சே கோட்டபாயவுக்கான அமைச்சு பதவியை கோரியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. தற்போது பொதுஜன பிரமுனவை வழிநடத்த யாரும் இல்லாத சூழ்நிலையை கருத்திக் கொண்டு அமைச்சர் பதவியை ஏற்க கோட்டபாய விருப்பம் தெரிவித்துள்ளதாக கட்சியின் உள்ளக தகவல்கள் தெரிவிக்கின்றன. நகர அபிவிருத்தி விடயத்தில் கோட்டபாயவின் அனுபவமே இந்த புதிய அணுகுமுறைக்கு வழிவகுத்துள்ளதாகவும் ஜனாதிபதி இலங்கை வந்த பின்னர் மஹிந்த ராஜபக்சே இந்த கோரிக்கையை முன்வைக்கவுள்ளார். ஜனாதிபதியாக பதவி வகித்து அமைச்சராக பதவியேற்பது பொருத்தமற்றது என சிலர் கோட்டபாயவிடம் சுட்டிக்காட்டிய போதிலும் கோட்டபாய மீண்டும் அரசியலில் பிரவேசிப்பதில் தவறில்லை என மஹிந்த தெரிவித்துள்ளார். பொதுஜன பெருமுன மற்றும் ராஜபக்சேவின் எதிர்காலம் குறித்து நிறைய யோசித்ததன் பின்னரே இந்த நிலைப்பாட்டை ஏற்றுக்கொள்வதற்கு கோட்டபாய இணக்கம் தெரிவித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஜனாதிபதியும் ராஜபக்சேவினரும் கரை சேர்ந்த ஆட்சியில் தள்ளப்பட்டுள்ளனர். சஜித் பிரேமதாச. ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே ஆட்சிக்கு வந்த நாட்களில் நாடும் மக்களும் கயிற்று பாலத்தை பிடித்து கரை சேர வேண்டும் என கூறினாலும் ஜனாதிபதியும் ராஜபக்சேவினரும் அவர்களின் நண்பர்களும் அந்த கயிற்றை பாலத்தில் ஏறி கரை சேர்ந்துள்ளனர் என எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். புத்தள பிரதேசத்தில் நடைபெற்ற ஐக்கிய மக்கள் சக்தியின் அதிகார சபை கூட்டத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இதனை தெரிவித்தார். நாடும் மக்களும் கயிற்று பாலத்தை பிடித்து ஆற்றை கடந்து கரை சேர வேண்டுமென ஜனாதிபதி தெரிவித்தார். ஆனால் 220 லட்சமான முழு நாட்டு மக்களும் கயிற்று பாலத்திலிருந்து ஆற்றில் தள்ளப்பட்டுள்ளதுடன் ஜனாதிபதியும் ராஜபக்சேவினரும் அவர்களின் நண்பர்களும் கயிற்று பாலத்தை பிடித்து கரை சேர்ந்துள்ளனர். ஜனாதிபதி தற்போது நகைச்சுவையாக மாறியுள்ளார். அத்துடன் அரசாங்கத்துக்கு தந்திரமுள்ளது. மக்களுக்கு எதிரானவர்களுக்கு கெடுதியான பிரதிபலன்களை ஏற்பட்டுள்ளது என்பதை வரலாற்றை நோக்கும் போது அறிந்து கொள்ள முடிகிறது. நாட்டை கட்டியெழுப்ப வேண்டுமாயின் புதிய மக்கள் ஆணைய அவசியம். இதனால் கூடிய விரைவில் தேர்தல் ஒன்றை நடத்துமாறு கோருவதாகவும் சஜித் பிரேமதாச மேலும் தெரிவித்துள்ளாா்.